வணக்கம். இன்னைக்கு குறிப்பாக நைன்டிஸ் கிட்ஸ் அவங்களுக்கு ரெண்டு சோகமான செய்தி, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த நடிகர்களை ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கும், அவங்களால சிரிச்சிருப்பாங்க. நம்பர் ஒன், நெல்லை சிவா அப்படிங்கிற நடிகர். யார் ப்ரோ அப்படின்னா, அந்த கிணத்த காணம் அப்படிங்கிற காமெடியில் வருவார்ல, ஸோ அவர். அதே மாதிரி கில்லி படத்தில் அந்த காட்டுவாசி அப்படிங்கிற கேரக்டர் வரல, ஸோ அவர். அவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம கூட இல்லை, ஸோ அவங்களுக்காக நம்ம நம்மளோட இரங்கல்களை தெரிவிப்போம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே நியூட்டன்ஸ் தேர்ட் லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. அது இப்போ ஞாபகப்படுத்துறேன், அதனால் படித்து எழுதி முடிச்சுட்டு வந்துட்டோம். அதை கேட்கவே அலர்ஜியாக இருக்குது, அப்படின்னா வேறு வழியில் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நான் அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு விசைக்கும் எதிரான அதே அளவிலான எதிர்விசை உண்டு அப்படிங்கிறது நியூட்டன்ஸோட தேர்ட் லா. இப்போதைக்கு இதை நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ, ஐ மீன் வந்து 5 நாளைக்கு முன்னாடி தான், குட்டி வடிவேல் அவரோட காதல் கதை செம வைரலாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவரோட ஐடி மிஸ் ஆனதுனால யாரோ ஹேக் பண்ணுறதுனால அவர் உடஞ்சி போய் உட்காந்துருந்தார். ஸோ அதனால் அவரோட தோழி வந்து அவருக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாங்க. அது இங்கே இஷ்யூவே கிடையாது, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறப்ப அது நல்ல விஷயம், பாட வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கிடையில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, மருமகளே அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த பையனோட அம்மா அந்த பொண்ணு வந்து மருமகளேன்னு கூப்பிட்றாங்க. அவர் ரெண்டு பேர் வயசு என்னன்னு பார்த்தா யாருமே வந்து 18 ரீச் பண்ணவே இல்லை. ஸோ அதை பார்க்குற குறிப்பாக வைத்திருச்சியில் 90s kids செம்ம கடுப்பாயிருச்சு. மீம் கிரியேட்டர்ஸ், இப்போ இருக்க ஃபேமான மீம் பேஜோட மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே 90s kids தான் நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களால அந்த வைத்திருச்சல் தாங்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படி அதை மீம் கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. அப்படி மீமாக அது மாறினால செம் வைரலாகிடுச்சு. சோஷியல் மீடியாவில் எந்தளவுக்கு ஃபார்ம் ஆகி பரவுச்சோ அதே மாதிரி பிரைம் மீடியாவில், பிரைம் நியூஸ் மீடியாலையும் அது வைரலாகி, அதில் அவங்க நியூஸ் போட்டோன்னையும் சோஷியல் மீடியா மாதிரி ஜஸ்ட் கடந்து யாரும் போயிட மாட்டாங்க. ஒன்ஸ் அது நியூஸில் வருது அப்படின்னா அது எந்த மாவட்டம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த பொண்ணு வந்து கடலூர் மாவட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், கடலூர் மாவட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பொண்ணை போய் விசாரித்தப்ப தெரிஞ்சு போச்சு, இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு. சமூக வலைதளங்களில் தனது காதல் லீலைகளை பதிவிட்ட சிறுமியை குழந்தைகள் நலத்துறை அலுவலர்கள் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். சந்தோஷமா ஓடலே. ப்ரோ, என்னது காப்பகத்தில் ஒப்படைச்சிட்டாங்களா? அப்போ நம்ம குட்டி வடிவலோட வாழ்க்கை, எஸ் குட்டி வடிவலோட அந்த அன்பு வந்து இங்கே தோற்று போச்சு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அந்த பொண்ணே ரொம்ப ஃப்ராங்காக பேசியிருக்கு. அதை அந்த பொண்ணு பேசுகிற விஷயங்கள் என்னால் பேச முடியல, ஒரு பையனால் பேச முடியல. ஸோ நீங்களே கேட்டுவாங்க. எல்லாருக்கும் எனக்கு தெரியும், நான் தான் சோபி. சோபின்றத விட குட்டி வடிவேலில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பொண்ணு. எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி என் ஏஜில் நான் ட்ரெண்டிங்காக சும்மா ஒரு ஆசையில் பண்ணிட்டேன். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் ஏஜில் பசங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அப்யூஸ்டாக வராங்க, வந்து இந்த மாதிரி நானும் போகிறேன் நானும் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுவீங்க. தயவுசெய்து என் ஏஜில் இருக்க பசங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, பேசாதீங்க. நான் ஒரு தெரியாமல் ஒரு சின்ன தப்பாக பண்ணிட்டேன், அதனால் அது என்னோட போட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதனால் வந்து இது மாதிரி எந்த பசங்களும் பண்ணாதீங்க. நானும் இனிமேல் இனிமேல் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் எல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் நாங்கள் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். நான் போட மாட்டேன், சோலோவும் போட மாட்டோம், ரெண்டு பேரும் கம்பீட்டடாகவும் போட மாட்டோம். அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுச்சு, நான் இனிமேல் வீடியோஸ் பண்ண மாட்டேன். ஐ மீன் நானும் அவரும் சேர்ந்தோ, குட்டி வடிவேல் அப்படிங்கிறவரும் சேர்ந்தோ, இல்லை தனியாகவோ நாங்கள் வீடியோஸ் பண்ண மாட்டோம். ஈவன் என்னோடய ஃபாலோவர்ஸ், நான் இந்த மாதிரி க்யூட் ரியாக்ஷன் பண்ணி போட்ட வீடியோஸ்க்காக என்ன ஃபாலோ பண்ண என்னோட ஃபாலோவர்ஸுக்கு சாரி, நான் இனிமேல் வீடியோஸ் போட மாட்டேன். சோஷியல் மீடியாவில் நான் இருக்க மாட்டேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்போ புரிதல் வந்துருச்சு, நான் மெச்சூர் ஆகிட்டேன், இனி வந்து நான் இனிமேல் வீடியோஸ் போட மாட்டேன், நீங்களும் இந்த மாதிரி போடாதீங்க, இந்த வயசுக்கு தேவையில்ல, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிடுச்சு. ப்ரோ, இந்த சேஞ்ச் ஒர்க்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இங்கே அடித்தா அங்கே வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இந்த கதையில் உண்மையாகிடுச்சு. சோஷியல் மீடியாவில் அடித்தா அது யார் தப்பு பண்ணுறாங்களோ அங்கே போய் ப்ராப்பராக வலிக்க ஆரம்பிச்சிருது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் எல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் நாங்கள் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். நான் போட மாட்டேன், சோலோவும் போட மாட்டோம், ரெண்டு பேரும் கம்பீட்டடாகவும் போட மாட்டோம். ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா இதுதான் விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும், தெரிஞ்சு தான் அந்த போஸ்ட் எனக்கு அனுப்பிச்சு பேச சொல்கிறீங்க. இந்த விஷயத்தில், இந்த இஷ்யூவில் பர்சனலாக எனக்கு ஹேர்ட் ஆனது என்ன அப்படின்னா, ஒரு பையனா குட்டி வடிவலோட அந்த காதல், அந்த குட்டி இதத்துக்குள்ள அந்த காதல் எப்படி நொறுங்கியிருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தன்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா, அது ஃபன் கண்டென்ட்டாக மாறி அதனாலேயே அந்த பொண்ணு தன்னோட பிரிஞ்சு போகிறா அப்படின்னா அவர் மனசு எப்படி வலிச்சிருக்கும். அதையும் தாண்டி இன்னும் மோசமாக வலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டாட்டூ. ஓகேவா, அத்தை எப்படி இருக்கா அத்தை, நீங்கள் சொல்லுங்கள். எஸ், அந்த டாட்டூவை அந்த பொண்ணுக்கிட்ட அந்த நம்ம குட்டி வடிவில் காட்டுறப்ப அவர் முகத்தில் இருக்க சந்தோஷம், அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் வலிச்சிச்சு, இருந்தாலும்
பொறுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லுவார். தனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக செஞ்சுமே பொண்ணு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இப்போ அவர் கூட இல்லை, டாட்டூ கருப்பு கலரில் இருந்தால் கூட கிரிக்கெட்டை அதை வேறு மாதிரி வரைஞ்சிக்கலாம். அங்கே ரெட் கலர் ஹார்ட்டின் வேறு இருக்குது, அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ மீன் வரைஞ்சப்போ கூட நீ தாங்கியிருந்துருக்கலாம், ஆனால் அழிக்கிறப்ப ரொம்ப வலிக்கும். ஐ மீன் வரைஞ்சப்போ கூட ஓகே இவளுக்காக நம்ம வரையிறோம் அப்படின்னு சொல்லி கெத்தாக அந்த வழியை தாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அழிக்கிறப்ப எதுக்காக அழிக்கிறோம் அப்படின்னு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. நம்ம சம்பவங்களை கண்டினியூஸாக பார்க்கணும் தெரியும். இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், எதுக்கு அவசரப்பட்டு ஆர்வ கோளாறு டாட்டு குத்தணும் இப்போ உட்காந்து அழிச்சிட்டு இருக்கணும். வலிச்சு சத்தம் பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஸோ இனிமேல் நீங்கள் ஜஸ்ட் ரீல்ஸ் போடுறதோட நிறுத்திக்கங்க. உங்கள் சொந்த கதை, சோக கதை, காதல் அனுபவங்களெல்லாம் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஆபத்தான ஒரு கூட்டம் 90s கிட்ஸ் அப்படின்னு கல்யாணமாகாமல் விருத்தமாக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட சாபம் வெறி உங்களை சும்மா விடாது. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. நம்மளாம் ஆரம்ப காலகட்டங்களில் ஆடிஷன் அப்படின்னு சொல்லி அழைஞ்சிக்கிட்டு இருக்கப்போ எது ரியல் சினிமா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆடிஷன் அப்படின்னாலே போயிட்டு அங்கே உட்காந்துருவோம். அப்படி இருக்கப்ப தனித்தனியாக கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. அவங்க செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணல அப்படிங்கிறத தாண்டி தனியாக ஒரு ரூம்குள்ளே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். நல்லா பண்ணுறோம் ஓகே பண்ணுறோம் அப்படிங்கிற தாண்டி அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம சொல்கிற அந்த உப்மா கடைகிரி படத்தில் வந்து அந்த மாதிரி தனித்தனியாக கூப்பிட்டுலாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஹாலில் உட்காரச்சு நீ பண்ணுப்பா தம்பி அப்படின்றவாங்க. அப்போதைக்கு நம்ம ஆடிஷன் போயிருக்கப்போ அது உப்மா படம்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க எல்லாருமே நம்மளோட போட்டியாளர்கள் தான். ஸோ அப்படி இருக்கப்ப கேமரா ரோல் போட்டு ஒரு பையனை பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறப்ப அவன் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. என்னடா அவன் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான், இவனை தாண்டி நம்ம எப்படா வந்து இந்த படத்தில் நம்ம செலக்ட் ஆகிறோம் அப்படின்னு பயமாக இருக்கும். ப்ரோ புரியலை அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன், யார்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள தான் அந்த பி கிரேட் சினிமாவில் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்தால் காசு அதிகமாக கறக்கலாம். நம்மகிட்ட பல பேர் வந்து எரஸ்பார் பண்ண சொல்லுவாங்க. அதில் ரீசெண்டாக இந்த சம்பவங்களுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்க அப்படின்னா, ப்ரோ இந்த கப்பல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கப்பல் விழாக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் பிரேக் ஆஃப் பண்ணுங்க, அதை எரஸ்பார் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு அது எதையுமே பிரேக் ஆஃபோ எரஸ்பார்ட்டோ பண்ண தோணலை. குறிப்பாக தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்க அந்த கப்பல் விழாக்கை எனக்கு பிரேக் ஆஃப் பண்ண தோணலை, ட்ரோல் பண்ணவும் தோணலை. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பேரலாக இந்தியாவோட பாதிக்கு மேலே அந்த வட இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலையும் கப்பல் விழாக் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் கப்பல் விழா பண்ணுறவங்க இந்தளவுக்கு போயிட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. இதை யார் கூட ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டேன். ஆனால் ஹீட் இஷ்யூவால் கார்டு கிராஷ் ஆகி, ஐ மீன் டிஸ்பிளே ஃப்ளிப்பாக இருந்துச்சு, நான் பார்க்கல. ஃபுல் வீடியோவும் காலியாகிடுச்சு. மறுபடியும் அதே எனத்தோட கஷ்டப்பட்டு பேசி அப்லோட் பண்ணுறேன். அப்படியே நீ கஷ்டப்பட்டு பேசி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து பல பேர் இந்த சம்பவங்களாக வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்காகவே மூச்சு வாங்குவாங்க பேசி அப்லோட் பண்ணுறேன். அதுக்காகவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பிள்ளைங்க வீடியோவை லிமிட்டாக அனுப்புங்க. ஒரே வீடியோவை 100 பேர் அனுப்புறீங்க. நான் ப்ளே பண்ணி பார்த்து 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 தூங்கும் போது பிள்ளைங்கோ மாதிரி பிள்ளைங்க தும்மாரி மேற்கோ பிள்ளைங்க.